ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பத்தின செய்திகளை உடனே உடனா தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உலகக்கோப்பைக்கான இந்திய அணியில அனுபவ வீரர் யுவராஜ் சிங்க்கு இடம் கிடைக்காது அப்படின்ற பத்தி இந்திய அணியின் துணை கேப்டன் ரோஹித் சர்மா ஒரு கருத்து சொல்லியிருக்காரு. அது பத்தின முழுமையான தகவலை பார்ப்போம். தற்போது ஒருநாள் போட்டிகளுக்கான உலகக்கோப்பை மே மாதம் இறுதி முதல் இங்கிலாந்துல தொடங்க இருக்கு. அதற்காக அனைத்து அணிகளுமே சிறப்பான முறையில தயாராகி வந்துட்டு இருக்காங்க. அதற்கு முன்னதாக பாத்தீங்க அப்படின்னா அனைத்து வீரர்களுமே இந்தியாவில் நடக்கின்ற IPL போட்டியில விளையாடி வந்துட்டு இருக்காங்க. தற்போது cricket.com அப்படின்ற ஒரு இணையதள செயலி ஒன்று தொடக்க விழாவில் இங்கிலாந்து அணியின் முன்னாள் வீரர் பீட்டர்சன், இந்திய அணியின் துணை கேப்டன் ரோஹித் சர்மா, இலங்கை அணியின் முன்னாள் வீரர் பிரைன் லாரா போன்ற வீரர்கள் எல்லாம் பங்கேற்றாங்க. அதுல இந்திய அணியின் துணை கேப்டன் ரோஹித் சர்மா கிட்ட சில கேள்விகள் எல்லாம் கேட்கப்பட்டுச்சு. அதுல வந்து என்ன கேட்டாங்க அப்படின்னா, உலகக்கோப்பைக்கான இந்திய அணி தேர்வு எந்த வகையில இருக்கும், IPL சிறப்பா விளையாடுற வீரர்களை நீங்க உலகக்கோப்பைக்கான இந்திய அணியில தேர்வு செய்வாங்களா அப்படின்றத பத்தி கேள்வி கேட்டாங்க. அதற்கு வந்து ரோஹித் சர்மா என்ன சொன்னார் அப்படின்னா, உலகக்கோப்பை அணி அப்படின்றது வேற, IPL T20 போட்டிகள் இதெல்லாம் வேற. IPL T20 போட்டிகளை நல்லா விளையாடுற வீரர்கள் எல்லாருமே உலகக்கோப்பையில சரியா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றது ரொம்பவே கஷ்டம். இதற்கும் அதற்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. அதனால இந்திய அணியில தொடர்ந்து ஒரு நாள் போட்டிகளில் விளையாடி வந்துட்டு இருக்க வீரர்களை தான் நாங்க வந்து தேர்வு செய்வோம். கிட்டத்தட்ட 90% வரைக்கும் உலகக்கோப்பைக்கான இந்திய அணி வீரர்களுக்கான தேர்வு வந்து முடிவடைந்து விட்டது. மேலும் ஒரு சில வீரர்கள் இடம் மட்டுமே இழுபறியில இருக்கு, அதுவும் கூடிய சீக்கிரமே உறுதியாகிவிடும் அப்படின்னு அவர் வந்து சொல்லியிருக்காரு. இவர் இந்த கருத்து சொல்லியிருக்கிறது உலகக்கோப்பைக்கான இந்திய அணியில யுவராஜ் சிங்க்கு இடம் கிடைக்காது அப்படின்றத ஓபனாவே பிரதிபலிக்குது. அதற்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உலகக்கோப்பைக்கான இந்திய அணியில 4 கலை வீரர்கள் வந்து யாருமே சரியா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணல. அதனால அந்த இடம் ரொம்பவே ஒரு கேள்விக்குறியா இருக்கு. அந்த இடத்துல யார் களமிறக்கலாம் அப்படின்ற ஆர்குமெண்ட் வந்து ரொம்ப காலமாவே நடந்து வந்துட்டு இருக்கு. அதே போல தற்போது IPL போட்டியில யுவராஜ் சிங் சிறப்பா விளையாண்டார்னா அவர் வந்து அந்த இடத்துக்கு சரியா இருப்பார் அப்படின்ற மாதிரி பல முன்னாள் வீரர்கள் வந்து கருத்து தெரிவிச்சு வந்திருந்தாங்க. அதே போலதான் இந்திய கிரிக்கெட் அணியின் மாஸ்டர் பிளாஸ்டர் சச்சின் டெண்டுல்கரும் சொல்லியிருந்தாரு. ஆனா இந்த IPL போட்டியில விளையாண்டி இருக்கிற யுவராஜ் சிங் 4 போட்டிகள்ல ஒரே ஒரு போட்டியில மட்டும் அவர் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்திருக்காரு. இனி வரும் போட்டியில அவர் சிறப்பா விளையாண்டாலும் கூட இந்திய அணியில இடம் கிடைக்காது அப்படின்ற மாதிரி தான் தற்போது ரோஹித் சர்மா இந்த கருத்தை வெளியிட்டிருக்காரு. இது வந்து யுவராஜ் சிங் ரசிகர்களிடையே ஒரு பெரிய சோகத்தை ஏற்படுத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் உலகக்கோப்பைக்கான இந்திய அணியை இந்திய தேர்வுக்குழு எந்த வகையில தேர்வு செய்யறாங்க அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.